நெருக்கடிக்கு தீர்வு முன்வைத்த ஆளுநர் அலட்சியம் செய்யும் பசில். உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் வைரஸ் ஆய்வில் வெளியான புதிய தகவல். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் ஏற்பட்ட எதிர்பாராத மாற்றம். யாழில் வெளியே சென்று வீடு திரும்பிய மனைவிக்கு காத்திருந்து அதிர்ச்சி சம்பவம். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இலங்கையின் மர்ம படகு. இளைஞர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்திய ஆட்சியாளர்கள் தொடரும் அச்சநிலை. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்திய வங்கி ஆளுநர் தீர்வு முன்வைத்த போதும் நிதியமைச்சரான பசில் ராஜபக்ஷ அதனை அலட்சியம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாடுகளிலேயே டாலர்களை செலுத்தி அதற்கான வரியை டாலரிலேயே செலுத்தும் வேலைத்திட்டம் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் ஜோசனி ஒன்றை முன்வைத்துள்ளார். எனினும் அவர் முன்வைத்த ஜோசனைக்கு நிதியமைச்சரிடம் இருந்து இதுவரையில் உரிய பதில் கிடைக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான பிரேரணை நிதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேலாகுவதாக தெரியவந்துள்ளது. இவ்வாறு வாகனங்களை இறக்குமதி செய்ததன் மூலம் நாட்டில் ஏற்பட்டுள்ள வாகன இறக்குமதி நெருக்கடிக்கும் டாலர் பிரச்சினைக்கும் ஒரே நேரத்தில் தீர்வு காண முடியும் என மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒமிக்ரான் வைரஸின் BA2 என்ற புதிய மாறுபாடு இந்தியா, பிரித்தானியா, டென்மார்க் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாறுபாடு ஒமிக்ரான் வைரஸை விட அதிகமாக பரவக்கூடியது. அதேபோல் எதிர்காலத்தில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று விரைவில் முடிவுக்கு வரும் என உலக நாடுகள் கருத்தி வரும் நிலையில் அந்த எண்ணத்தை புதிய உருமாற்றம் அடைந்த வைரஸ் கேள்விக்குறியாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கூறுகையில், ஒமிக்ரான் வைரஸ் உருவாகியுள்ள நோய் எதிர்ப்பு சக்தி புதிய மாறுபாடு ஏற்படுத்த போகும் பாதிப்பை தடுக்க முடியாது என தெரிய வந்துள்ளது. BA2 மாறுபாடு ஒமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டோர் 39%க்கும் அதிக நோய் பரப்பும் தன்மையை கொண்டிருப்பர். தடுப்பூசி செலுத்தியவர்களை விட தடுப்பூசி செலுத்தாதவர்களைத்தான் இந்த புதிய மாறுபாடு அதிகம் பாதிக்கும். பூஸ்டர் தடுப்பூசிகளை நாம் தொடர்ந்தும் செலுத்துவது மாத்திரமே பயன் தரும் என குறிப்பிட்டுள்ளனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை எதிர்பாராத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரம் வரையில் 1 பீப்பாய் மசகு எண்ணெய் 81 $83 விற்பனை செய்யப்பட்டதாக, தற்போது 1 மசகு எண்ணெய் பீப்பாயின் விலை 91 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இம்மாதத்தில் மசகு எண்ணெய் விலை குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் விலைதீப்புகரிப்பு காரணமாக பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள நாடுகள் மேலும் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளன. யாழ் வட்டுக்கோட்டை பகுதியிலுள்ள வீடொன்றிலிருந்து நேற்றைய தினம் நகையும் பணமும் திருட்டு போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் மதியம் வட்டுக்கோட்டை சந்தகரத்தை ஓரக்கரை வீதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த வீட்டின் உரிமையாளர் கிளிநொச்சி பனைத்தென்னை அபிவிருத்தி சங்கத்தில் கடமையாற்றி வருகின்ற நிலையில் அவர் கடமைக்கு சென்றிருந்தார். அதேவேளை அவரது மனைவி மகளை பாடசாலையிலிருந்து தனது தாயார் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட்டு பிற்பகல் 4 மணியளவில் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டின் கண்ணாடி உடைக்கப்பட்டு 1 பவுன் நகையும் 10,000 ரூபாய் பணமும் திருடப்பட்ட விடயம் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. காவல்துறையினர் திருடனை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். மன்னார் வளைகுடா கடற்பிராந்தியத்தின் அருகே 2ம் மணல் திட்டில் கரை ஒதுங்கிய இலங்கை மர்ம படகு குறித்து உளவுத்துறை, கடலோர காவல் படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தனுஷ்கோடி அருகே 2ம் மணல் திட்டில் இலங்கை கண்ணாடி இலை படகு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக நேற்று முன்தினம் இரவு தனுஷ்கோடி பகுதி நாட்டுக்கு மீனவர்கள் மெரைன் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு சென்ற மெரைன் காவல்துறையினர், உளவுத்துறை மற்றும் சுங்கத்துறையினர் படகை மீண்டும் இரவு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். மீட்கப்பட்ட பைபர் படகு இலங்கை புத்தள பகுதியைச் சேர்ந்த 22 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட வெள்ளி மற்றும் சிவப்பு நிறத்தில் இருந்துள்ளது. படகில் யாரேனும் ஊடுருவினார்களா அல்லது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட வந்ததா?
அல்லது காற்றின் சீற்றத்தில் கரை ஒதுங்கியுள்ளதா என்பது குறித்து பாதுகாப்பு படையினர் தீவிரமாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நாட்டு மக்கள் உணவுகின்றி கஷ்டப்படும் ஜுகத்தினை ராஜபக்சர்கள் ஆரம்பித்துவிட்டு அமைதியாக இருப்பதாக முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்த அவர், தற்போது நிலவும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்து உயிர் பிழைப்பது தொடர்பில் மாத்திரமே மக்கள் கவலைப்படுகின்றார்கள் என கூறியுள்ளார். நாட்டின் அடுத்த அரசு தலைவர் யார் என்பது முக்கியமான ஒரு விடயம் அல்ல. எதிர்கட்சியில் உள்ளவர்கள் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக செயற்படவும் இல்லை. இலங்கையில் நிலவும் மின்சார தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் நெருக்கடிகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவையுடன் கலந்துரையாடி உரிய தீர்வை காண வேண்டும். அமைச்சர்களுக்குள் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் பொறுப்பு அரசு தலைவர், பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோரை உள்ளடக்கிய அமைச்சரவைக்கு உள்ளது. ஆகவே அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. முக்கியமாக தற்போது ஆட்சியில் உள்ள ஊழல் மிக்க நிர்வாகத்தை தூக்கி எறிவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். இலங்கையின் நெருக்கடிக்கு தீர்வு முன்வைத்த ஆளுநர், அலட்சியம் செய்யும் பசில். உருமாற்றமடைந்த ஒமிக்ரான் வைரஸ் ஆய்வில் வெளியான புதிய தகவல். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் ஏற்பட்ட எதிர்பாராத மாற்றம். யானில் வெளியே சென்று வீடு திரும்பிய மனைவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இலங்கையின் மர்ம படகு. இலங்கையர்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்திய ஆட்சியாளர்கள் தொடரும் அச்சநிலை.